வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் பார்த்து நிறையா ஆதரவு தர்றீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி இந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாக்கிய கணித முறைப்படி இந்த சனி பயிற்சி இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் சனி பகவானே அதிபதி காலபுருஷனுக்கு அவரே பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் லாப வீட்டுக்கு உங்கள் உங்கள் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறார் அவருக்கு பகைவரான சந்திர பகவான் உள்ளே இருக்கார் ஸோ நிறையா ஒரு ஏற்கனவே நிறையா விரயம் பண்ணியிருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க யாருக்காவது வரவு செலவு பண்ணி பிரச்சனைகளை சிக்கியிருப்பீங்க யாருக்காவது ரெண்டுங்கிற பணம் கொடுத்து பன்னெண்டுங்கிற வரையும் கொடுத்து பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அந்த பணமெல்லாம் வருமா அந்த பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ணுவேன்னா கடனை கட்டி தப்பிப்பண்ணா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாக பார்க்குறாரு நீங்கள் கொடுத்த பணம் வசூலாய் வரும் ஆறுங்கிற கடனை கட்டி நிம்மதியாக தப்பிச்சுக்குவீங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாக்கிய வீடை உங்களுடைய வயதுக்கு தக்கவாறு உதாரணமாக ஒரு ஐம்பது வயது நபராக இருந்தால் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா ரெண்டுங்கிறது பணம் ஆறுங்கிறது நோய் ஒம்போதுங்கிறது அப்பா தந்தைக்கு நோய் சம்மந்தமான தொந்தரவு வரும் அதே மாதிரி ரெண்டுங்கிறது உணவு ரெண்டுங்கிறது வருமானம் ரெண்டுங்கிறது பணம் ரெண்டுங்கிறது வாய் ஆறுங்கிறது உணவு ஒம்பதுங்கிறது வைத்திய முறை ஸோ ஆறுங்கிறது உணவு ஒவ்வொ உணவு ஒவ்வாமை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய நேரம் அதே மாதிரி கடன் வாங்க வேண்டாம் கடன் ஏற்கனவே கொடுத்துருந்தா கொடுத்த கடனை வசூல் பண்ணுங்கள் தவணை முறையில் தான் வசூலாகும் கடன் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணலாம் அதே மாதிரியே உங்களுடைய ஒரு வேலை நிமித்தமாக ஒரு இடமாற்றம் ஆக வேண்டிய சூழல் ஏற்படும் இடமாற்றம் ஆவிங்க வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ வெளியூர் வேலை தான் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் உட்காந்துறது உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் உட்காந்து ஆற பார்க்குறாரு எனக்கு வர்ற வேலையெல்லாம் தாங்க இருக்குது எனக்கு உள்ளூரில் தான் வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை உள்ளூரில் கிடைக்காது வெளியூருக்கு ட்ரை பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் சரி நிறையா கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டுருவேனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காமா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் வருமானம் எனக்கு நல்லா இருக்குமா வருமானம் சூப்பராக இனிமேல் வரும் யாராவது உணவு தொழில் ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இப்போ ஹோட்டல் வைங்க ஆறுங்கிறது உணவு ரெண்டுங்கிறது வருமானம் ஒன்பதுங்கிறது பாக்கியம் நல்லா இருக்குது அதே மாதிரி ஹாஸ்டலில் போய் படிக்க குழந்தைகளை வெளியூரில் படிக்க வைங்க குழந்தைகளுக்கு ஒரு இடமாற்ற கல்வி கண்டிப்பாக உண்டாகும் அதே மாதிரியே காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்தை இயக்கறதுனால மேசத்துக்கு ஏழாம் இடம் துலாம் இந்த வீட்டுக்கு அது பத்து யாராவது திருமணம் முடிக்காமல் யாராவது வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடக்கும் பொருளாதாரம் வளம் பெருகும் இருந்தாலும் ஜென்ம சனியாக இருப்பதால் வாகனத்தில் பொறுமையாக பிரயாணம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் விரயத்தில் சனி வருவதால் ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஏழரை துவங்குது வாகனத்தில் பொறுமைகாரங்கள் பொறுமையாக போங்க கடந்த காலத்தில் ரெண்டரை வருஷமாக ஓரளவுக்கு நல்லது செஞ்ச சனி பகவான் இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாரு சனி பகவானை பொறுத்தவரை அவர் ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜன் கிரகம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் வாகனத்தை இயக்குவதில் பொறுமைகாரங்கள் வேகமாக வாகனத்தை இயக்க வேண்டாம் விபத்தை சந்திக்கக்கூடிய நேரம் காலில் அடிபடக்கூடிய நேரம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தயவு செய்து கல்லூரிக்கு போகக்கூடிய பசங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்காதீங்க வேகமாக இயக்கி பிரச்சனையை சந்திக்க வேண்டிய காலம் அதே மாதிரி கும்பராசி ஒரு வெளியூரில் தான் ஒரு ஒப்பந்த தொழில் செய்கிறீங்க நான் ஒரு மேஸ்திரியாக இருக்கேன்னா வெளியூர் வேலை தான் கிடைக்கும் உள்ளூரில் வேலை கிடைக்காது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாமா நூறு சதவீதம் ட்ரை பண்ணலாம் ஆறு பன்னெண்டை ஏக்கர் ஸோ வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு உத்தியோகம் வருமானம் பெருகும் என்ன இருந்தாலும் நடப்பு ஏழரை சனியாக இருப்பதால் விரையச்சனியாக இருப்பதால் பொருளாதாரத்தில் கவனம் வாகனத்தில் கவனம் வாக்கில் நிதானம் இதுவே நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய வேண்டியது இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் மகர ராசியில் கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு சுக்கரன் சூரிய பகவான் இந்த மூணு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சுக்ரன் சூரிய பகவான் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ கால ஜாதகத்தில் அதே மாதிரி கடகத்தில் குரு சுக்கரன் சூரியன் யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி ராசியில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலம் சூரியன் என்பவர் வளர்ச்சி சுக்கரன் என்பவர் அளவான பணம் சுக்கரன் என்பவர் சுகபோகம் குருங்கிறது மிதமிஞ்சிய பணம் அப்போ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ ரிசபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கோ இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க பொருளாதாரத்தில் உயர்வாங்க பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் நிறைவான வாழ்க்கை அமையும் எந்த துன்பமும் இல்லை இதில் ராகி இல்லாம இல்லாமல் இருக்கணும் இந்த கிரகங்கள் மட்டும் இருந்தா அருமையாக இருக்கும் இந்த சனி பயிற்சி இன்பத்தையும் நல்ல வளத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ உங்களை என்றும் வாழ்த்தும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்